சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நேரத்துல இந்நேரம் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பா கிட்ட குகன் விஷயத்த ஏதாவது சொன்னியம்மா? அத செல்வரங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அப்பயே சொல்லியாச்சு. அம்மா ரொம்ப நல்ல பையமா, எப்படியாவது பேசி முடிச்சிடணுமா, ரொம்ப பாசமான பையமா. ஏண்டி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க வேற, இத முடிக்காம இருக்க முடியுமா? அம்மா அந்த அள்ளிடா நீ என்ன பண்றா? அதான் அந்த நொளருங்கிறவ. உனக்கு செய்தி தெரியாதா? ஆத்தாளு மகளும் ஜோடி போட்டு இங்க வந்தாளுக. என்னமா சொல்ற? ஆமாடி, குழந்தையும் பரமையும் பாக்க வந்தாளுக. ஆமா, இங்க குழந்தை பிறந்த விஷயம் அவ காதுகள எப்படிமா போகுது? எப்படி போகும்? அதான் அவளுக்கு அடிமைன்னு நான் உன்னை பெத்து விட்டு இருக்கனே, என் மகன்னு அவன் தான் சொல்லிருப்பான். அண்ணனுக்கு ஒரு வியவஸ்தையே கிடையாதுமா, எதை எதை சொல்லணும்னு. ஆமா, அவ இங்க வந்தாலே நீ பாத்துட்டு இருந்தியாக்கும், இதான் சாக்குன்னு விட்டு விளாச வேண்டியதானே. நீ வேற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு, நயம் பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தைன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதைத்தான் செஞ்சேன். வந்தாளுக ஆத்தாளு மகளும் நல்ல சிங்காரிச்சுக்கிட்டு என்னையும் பாரு, என் முகரையும் பாருன்னு வந்ததும் அந்த சின்ன முகராணி என்ன தன்னு மூஞ்ச என் பக்கம் திரும்பினா நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். பெரிய முகராணி ஏங்கன்னு என் முகத்தை பார்த்தா நான் அப்படி திரும்பிக்கிட்டேன். பார்த்தாளுக முடிச்சாளுக போயிட்டாளுக. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏண்டி அது கிட்ட பேசுற அளவுக்கு என் தர என்ன குறைஞ்சிருச்சா? அவளுக்கு முகத்துல முடிச்சா வயிறு நம்ப சோறு கூட திங்க முடியாதடி. இதுல பேசுறது வேறையா? சரியா சொன்னமா, அதுலயும் அவங்க ஆத்தா இருக்கல. கோணவாய் கறி கொட்டாய் விட்டது மாதிரி அது ஒரு மூஞ்சின்னு வச்சுக்கிட்டு. ஏ விடுறி, அவளுக்கு பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு. அதான ஏமா பரம மாதிரி இருக்கான்ல. ஆமாமா, அப்படியேதான் இருக்கு மூஞ்சு. உங்க பேர் நம்ம பிடிங்க, பாத்து 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 வாங்கிக்கங்க. இங்க பாருங்க. பரமு மயக்கத்துல இருக்கா? ஆமாப்பா, கொஞ்சம் மயக்கம்தான். டாக்டர் வந்து பார்த்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா, பயப்பட தேவையில்ல. சித்தி எங்க? அது காம பிள்ளைக்கு தலைக்கு என்ன வச்சு குளிப்பாட்டணுமா, அது காமுக்கு தெரியாதுல்ல. நான் தான் தெய்வானே போயிட்டு வான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. நீ பையன் எப்படி இருக்கா மகேஷ்? அதான் பார்த்தா தெரியல. ஏய் நான் பாண்டிய கேட்டேன். ஏய் பாண்டி. அண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. மலரும் அவங்க அம்மாவும் இங்க வந்தாங்களா? வழியில பாத்தோம். அதான் சரி, நாங்க கிளம்புறோம். ஏமா சித்தப்பா இப்ப என்ன கேட்டாங்க? நீ என்ன சொல்ல சொன்னியோ அத சொல்லிட்டாரு. நானா? ஆமா, அவ இங்க இருந்து போன உடனே உனக்கு போன போடுவா, நீ இவர்ட்ட சொல்லுவ, இவரு நான் கேக்குற நியாயத்தனே ஏன்ட்ட கேக்குறாரு, எனக்கு தெரியாதா? இல்ல நீ நானாதான் கேட்டேன். நீ வரவையில மலரையும் அவங்க அம்மாவையும் பார்த்தா? அதான் நல்லா இருக்குங்க கதை. போன்லயே அவ்வளவு புறணி பேசுவா, இப்ப நேர்ல வேறையா? ஏ மகேஷ் நீ முதல்ல கிளம்படி, இனிமே நாம இங்க இருக்கிறது சரியில்லை. அதான் உரிமைக்காரங்க வந்துட்டாங்கல்ல, இனிமே நாங்க எதுக்கு? நீங்களே பாத்துக்கோங்க. வா வா கிளம்பு, நீ வீட்டுக்கு வாடா. அண்ணி இல்ல நீ பையன் சூப்பரா இருக்கான்ல. ஐயோ ஐயோ என்னடா சொக்குதா தூக்கம், என்ன என்னது இது?